श्रीमान् वेङ्कटनाथार्य सवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणतसुरगिरीटप्रान्तमन्दारमाला विगलितमकरन्दस्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्य पद्मपक्षः मणिपतिपुरनाथ पातु मां देवनाथः देवाधिनाथकमलाप्रतनेशपूर्वां दीप्तान्तरां वकुलभूषणनाथमुख्यैः रामानुज இந்திரமாண்டிய திருமேனியை அனுபவித்துக் கொண்டே வரும்பொழுது இந்த அனுபவம் முடியக்கூடிய நிலை. அது மட்டுமல்ல, இதில் வேதாந்த தத்துவம் மொத்தமுமே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு. இங்க சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகத்துல என்ன நாம பார்க்கிறோம்னா, இப்படி திருமுடியிலேருந்து ஒண்ணு ஒன்னாக அனுபவிச்சுண்டு வந்தவர் திருவடியை சொல்லி ஒரு ஸ்லோகத்திலேயோ ரெண்டு ஸ்லோகத்தையோ சொல்லி முடிச்சுட்டு போறதுக்கு அவருக்கே விருப்பம் இல்லை போல இருக்கு. இல்ல, அவரால் முடியல. சாதாரணமாக பெருமானுடைய திருமேனியில ஒன்னு ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் அப்படின்னு தானே சாய்ச்சிட்டு வர்றார். கிரீட்டத்திலேருந்து ஆரம்பிச்ச ஒன்னு ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் அப்படின்னு தானே சொல்லிட்டு வர்றார். ஆனால் இங்க திருவடிக்கு மாத்திரம் அநேக ஸ்லோகங்கள், அந்த திருவடியிலையும் ஒவ்வொரு அணு அணுவாக அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா, முதல்ல சாமானிய தெய்வத்தம் உசந்தி பதம் துதியம் அப்படின்னு திருவடியானது எங்களுக்கெல்லாம் தெய்வதம், எங்களுக்கெல்லாம் குலதனம் அப்படின்னு முதல்ல சாதிச்சார். அப்புறம் அந்த திருவடியில் இருக்கக்கூடிய அங்குலி விரல்கள் அதை சாதித்தார். அந்த விரல்கள் எல்லாம் அங்கீகிருத்தம் ஹிருதயம் அங்குலி பிகி, அந்த விரல்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. நான் என்னுடைய மனசு இங்க அங்கே எங்கேயோ போயின்னு இருந்தது, ஆனால் இந்த அங்குலியில ஈடுபட்ட உடனே, விரல்கள்ல ஈடுபட்ட உடனே என்னுடைய மனசு கூட திரிந்து விட்டது அப்படின்னு அதனுடைய வைபவத்தை சொன்னார். அதற்கப்புறம் இப்ப நம்ம பார்க்க போற ஸ்லோகம் 43வது ஸ்லோகம். அதுல அந்த விரல்கள்ல இருக்கக்கூடிய நகங்களை பத்தி சொல்றார். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் அப்படின்னா, அந்த நகங்கள் அந்த திருவடியில கீழே இருக்கக்கூடிய ரேகைகளை சொல்றார். அதுக்கும் அடுத்த ஸ்லோகம் அந்த ரேகைக்கும் கீழே இருக்கக்கூடிய திருவடி பொடி இருக்கொள்ளியோ எம்பெருமானுடைய திருவடி தூள்கள் அதை பத்தி சொல்றார். இப்படி பார்த்தோம்னா திருவடிகள், நகங்கள், ரேகைகள், அப்புறம் திருவடி தூள்கள், விரல்கள்னு இந்த திருவடியிலேயே எவ்வளவு தூரம் அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சுவாமி தேசிகன் வந்து மனசினாலே அனுபவித்து நேர சேர்த்து அனுபவித்து அதை ஸ்லோகமாக நமக்கு கொடுத்திருக்கார். இப்பொழுது இந்த 43வது ஸ்லோகத்துல திருவடி நகங்கள், நகரத்ன பங்கிகி அப்படிங்கிறார். நகம்னு சொல்லக்கூடாது, நகரத்னம், ஒண்ணு ஒண்ணும் ஒரு ரத்தனம் மாதிரி இருக்கு. ஏன்னா நகங்கள்லாம் அழகா நம்மளுக்கு நமக்கே தெரியும், திருவடி அந்த திருவடி விரல்கள் அந்த விரல் நுனியில பளிச்சுன்னு நகம் இருந்ததுன்னா அங்க ஒரு ரத்தனம் எடுத்து வச்சா மாதிரியாக அழகா இருக்கும் இல்லவா. முத்தும் மணியும் வைரமும் நண்பொண்ணும் தத்தி பதித்து தலை பெய்தாற்போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற மாதிரி, முத்து மணி வைரம்னு பலவிதமான ரத்னங்கள்லாம் சேர்த்து வச்சா மாதிரி அந்த சின்ன திருவடி அழகா சேவை சாதிக்கிறதாம். அந்த மாதிரி நகரத்னம் அப்படின்னு சொல்லணும். இத நகரத்ன பங்கிகி அப்படின்னா அந்த நகரத்னங்களே வரிசா, இந்த திருவடியில அஞ்சு ரத்னம், அந்த திருவடியில அஞ்சு ரத்னம் வச்சா அந்த வரிசை இவ்வளவு அழகா இருக்கும். ரத்னங்கள்லாம் அப்படி வரிசையா வச்சாதான் நல்லா இருக்கும். ஒரு ரத்னத்தை காட்டிலும் வரிசையா ரத்னங்களை கோத்து ரத்ன மாலா, நவரத்ன மாலா அப்படின்னு சொல்றாளே, அந்த மாதிரி நவரத்ன மாலாவா ஒன்பது ரத்தமும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு மாலையா தரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த திருவடியில அஞ்சு ரத்னங்கள், இந்த திருவடியில அஞ்சு, அந்த திருவடியில அஞ்சு ரத்னங்கள் நுண்ணீர் பதிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த நகர் ரத்னங்கள் எல்லாம் சேவை சாதிக்கிறதாம். அந்த அது பத்தியான ஒரு ஸ்லோகம். பங்கான்யசௌ மம நிகந்தி மகஸ்தரங்கைஹி கங்காதிகாம் விததீம் கருடஸ்ரவந்தீம் நாகௌகசாம் மணிகிரீட்டகணைருபாஸ்யா நாத த்வதீய பதயோ நகரத்ன பங்கிஹி. நாத தேவநாசனே,
தொதிய பதையோகோ உன்னுடைய இரண்டு திருவடிகளிலே இருக்கக்கூடிய நக ரத்ன பங்கிஹி, நகமே ரத்னம், அந்த ரத்னத்தினுடைய வரிசை, இந்த வரிசையானது பங்கான்யசோ மம நிகந்தி, என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறது. அசௌனா இதுன்னு அர்த்தம். இந்த என்ன நேர சேவிக்கிறபடினால இது இந்த ரத்ன வரிசையானது என்னுடைய பங்கங்களை, என்னுடைய பாபங்களை நிகழ்த்தி ஒழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆஹ், எம்பெருமானுடைய திருவடியை சேவிச்சா பாபம் தொலையும் அப்படின்னு தெரியும் இல்லையோ, அது நன்னா தெரியற மாதிரி இந்த நக ரத்னம் இருக்கும் இல்லையோ, இது வந்து என்னுடைய பாபத்தை ஒழிக்கிறது. அதுக்கு உதாரணம், மகஸ்தரங்கைகி கங்காதிகாம் விததீம் கருட சிரவந்தீன் அப்படின்னு. அதாவது இந்த நகத்திலிருந்து ஒரு பிரகாசம் அப்படின்னு ஒண்ணு வருதான், பிரகாச தரங்கம், பிரகாச அலைகள். ஏன்னா மேலும் மேலும் பிரகாசம் வந்துட்டே இருக்கு அப்படின்னால நகம் பளபளன்னு சேவையார் அப்படின்னால அதிலிருந்து பிரகாசங்கள் மேல்மேலும் பிரவாகமாக அலை அடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கு அப்படின்னால அது என்னுடைய பாபங்களை எல்லாம் ஒழிக்கும்படியாக இருக்கு. நான் மேல மேல பாபம் பண்ணா கூட இது மேல 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 இது மகஸ்தரங்கங்களை, மகஸ்னா ஜோதிஷ் பிரகாசம், அதனுடைய தரங்கங்களை அலைகளை இந்த கிளப்பி கொண்டு அலைகளை பெருக்கி கொண்டு இந்த நகரத்ன பங்கியானது என்னுடைய பாபங்களை ஒழிக்கிறது. அது மட்டுமல்ல, கங்காதிகாம் விததி கருட சிரவந்தீம், இந்த கருட நதியை கங்கையை காட்டிலும் கருட நதிக்கு பெருமை அதிகம் என்று சொல்லும்படியாக கருட நதியை ஆக்கி கொண்டிருக்கிறது இந்த நகரத்ன பங்கி தான். கருட நதி அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தப்பட்டதாக, அந்த தேவநாத பெருமானுடைய திருவடி சம்பந்தப்பட்டதாக இங்க இருக்கிறபடினால அது விசேஷமா இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தா கங்கா நதிக்கு சமம்னு சொல்லணும். ஏன்னா கங்கா நதியும் பெருமாள் திருவடியில வந்தது, இதுவும் பெருமாள், அதுக்கும் பெருமாள் திருவடி சம்பந்தம் இருக்கு, இதுக்கும் பெருமாள் திருவடி சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனால் கங்காதிகாம் விததி, கங்கையை காட்டிலும் அதிகமாக, அதிகமாகனா பெருமையை அதிகமாக அப்படின்னு அர்த்தம், உயர்ந்ததாக அப்படின்னு அர்த்தம். கங்கையை காட்டிலும் உயர்ந்ததாக இந்த கருட சிரவந்தியும், கருட நதியை ஆக்கி கொண்டிருக்கிறது இந்த நகம். எப்படின்னு கேட்டா மகஸ்தரங்கைகி, தன்னுடைய பிரகாசமான அலைகள்னாலே, கங்கை நதிக்கு ஜல தரங்கம், ஜலந்தான் பிரவாகமா போயின்னு இருக்கு, இங்க தேவநாத பெருமானுடைய திருவடி நகத்திலிருந்து வந்த பிரகாசம் இருக்கோ இல்லையோ அதுவும் இதுல கூட சேர்ந்திருக்கு அப்படிங்கிறபடினால அதனாலே இது ரொம்ப அதிகமாக உயர்வு பெற்று இருக்கு. அது வந்து என்னுடைய பங்கங்களை ஒழிக்கிறது அப்படின்னா என்னுடைய பாபங்களை ஒழிக்கிறதுன்னு அர்த்தம். பங்காணி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், பாபம்னு ஒரு அர்த்தம், அழுக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு. கங்கையில ஸ்நானம் பண்ணா நம்ம அழுக்கு போகும், இந்த எம்பெருமானுடைய நகரத்திர பங்கி பிரவாகம் இருக்கோ இல்லையோ அதுல ஸ்நானம் பண்ணா நம்ம பாபமும் போகும், அழுக்கு மாத்திரம். ஏன்னா ஒரு நல்ல பிரவாகம்னு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து நம்ம ஸ்நானம் பண்ணோம்னா நம்ம அழுக்கெல்லாம் தானா போகும், நம்ம ஒன்றும் தேய்க்க கூட வேண்டாம், அப்படி ஜலம் ஜோன்னு கொட்டியிருந்ததுன்னா அப்போ அழுக்கெல்லாம் தானா போயிடும். அந்த மாதிரியாக நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் இந்த எம்பெருமானுடைய நகரத்திர பங்கி அதனுடைய பிரகாசம் பட்டு அந்த பிரகாசமே மேலும் மேலும் தரங்கமாக அலைகளாக வர்றபடினால இந்த அலையானது நம்முடைய பாபத்தையெல்லாம் அடிச்சுட்டு போயின்னு இருக்கு. எப்படியானால் கங்கா நதி பிரவாகமானது நம்மளுடைய அழுக்கையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுமோ அந்த மாதிரி தேவநாத பெருமானுடைய திருவடியிலிருந்து வர, திருவடி நகத்திலிருந்து வரக்கூடிய ஜோதிஷ் பிரவாகமானது நம்முடைய பாபத்தை எல்லாம் அடிச்சுட்டு போயின்னு இருக்கு அப்படின்னா. நாகோகசாம் மணிகிரீட்ட கணேருபாஸ்யா, நாகோகசான தேவர்கள், தேவநாத பெருமானானபடினாலே தேவர்கள் எல்லாம் வந்து சேவிச்சுட்டு இருக்கா, அவர்கள் மணிகிரீட்ட கணங்கள், அவர்கள் தலையில கிரீட்டத்தோடு கூட ரத்ன கிரீட்டத்தோட வந்து சேவிக்கிறா. அந்த ரத்ன கிரீட்ட கணங்கள்லாம் இந்த திருவடி நகத்தினுடைய பிரகாச இருக்கு இல்லையோ அதை உபாசனம் பண்ணுகிறது. உபாசனம் பண்றதுன்னா அதை ஆசிரியச்சு இருக்கு. அதாவது தேவர்களுடைய சிரஸ்ல இருக்கக்கூடிய கிரீட்டங்கள் அதுலேருந்து ஒரு பிரகாசம் ஒண்ணு வந்து இருக்கு. அந்த தேவர்கள்லாம் கீழே விழுந்து சேவிக்கிறாள் எம்பெருமான் திருவடியை. அப்ப எம்பெருமான் திருவடியில நகத்திலிருந்து அங்கிருந்து ஒரு பிரகாசம் அப்படின்னு ஒண்ணு வருது. அந்த பிரகாசத்தை இந்த தேவர்கள் கிரீட்டத்துல இருக்கக்கூடிய பிரகாசம் இருக்கு, அது விழுந்து சேவிக்கிறதாம். ஏன்னா அந்த பிரகாசம் ரொம்ப சிரேஷ்டமானது, அதனால அந்த பிரகாசத்தை இந்த பிரகாசமானது விழுந்து சேவிக்க முடியாது. இதனாலே உபாசனம் பண்ண வேணும், ஏற்றுக்கொள்ள வேணும், அந்த அந்த பிரகாசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ரீதியில இந்த மறுகிரீட்ட கணேகி உபாசியா அப்படின்னு. அதனால அந்த விதத்துல பார்த்தோம்னா நகரத்னம் சொன்னாலே தவிர இது சாதாரணமான ரத்னம் இல்லை,
தேவர்களுடைய கிரீடத்துல இருக்கக்கூடிய ரத்னங்களுடைய பிரகாசத்தை காட்டிலும் எம்பெருமானுடைய நகரத்ன பங்கியில இருக்கக்கூடிய பிரகாசங்கிறது விசேஷமானது அப்படின்னு ஆச்சு. அப்படிப்பட்ட நகரத்ன பங்கி அம்ம பங்காணி நிகந்தி, என்னுடைய பாபங்களை போக்குகிறது. எம்பெருமான் திருவடியை ஆசைத்தால் பாபங்கள் போய்கொண்டே இருக்கும், போயிடும். அதாவது என்ன கேட்டானா, எப்படியெல்லாம் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஜலப்பிரவாகத்துல அழுக்கு போயிட்டே இருக்குமோ, அந்த மாதிரி தினம் சேவிக்க 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 நம்மளுடைய பாபங்கள்லாம் நித்தியமே போயிட்டு இருக்கும். ஒரு விதத்தை பார்த்தா பாபம் கூட ஒரு பிரவாகம் மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கும், பாபமும் மேல மேல வந்துட்டு இருக்கு. பங்கை ரசோ கலக்கையன்னு நிஜத்தனும்னு வரும். பிராஜ்யன சம்ஸ்லிஷ்யதே சாமி தேசியனே சாதிக்கிறார். இந்த எருவு மாடு இருக்கும் இல்லையோ, அது திருப்பி திருப்பி சேர்த்த வாரி உடம்புல போட்டுன்னு சேர்த்துக்குள்ளே இருக்க மாதிரி நாம அது சேரல, சேர உடம்புல பூசிக்கிறது, நம்ம பாப்பத்தை பூசிட்டு இருக்கோம். எருவு மாட்டுக்கு சேருதான் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி நமக்கு பாப்பம் தான் ரொம்ப பிடிக்கும்ங்கிற நிலையில இருக்கு. அப்ப இந்த பாப்பம் போகணும்னா ஒரு பெரிய பிரவாகம் ஒன்று வரணும். சேரு போகணும்னா வெறும் எருவு மாட்டு சேர ஜலம் தெளிச்சு அதெல்லாம் போக வைக்க முடியாது. பின்ன சாதாரணமாக குடிச்சாலும் போகாது, நன்னா வெறும் மாட்டும் உடம்பு போகணும்னா மொத்தம் போகணும், ஒரு கொற்ற அருவியில போய் நின்றா தான் அது மொத்தம் அடிச்சுன்னு போகும். அந்த மாதிரி நம்ம பண்ற பாப்பங்கள்லாம் போகணும்னா வெறும் சாதாரணமா திருவடி திருவடி நகல்லாம் போகாது. மகஸ்தரங்கைகின்னு போட்டுருக்காங்க, மகஸ்னா பிரகாசம், அதனுடைய தரங்கம்னா அலை, தரங்கைகின்னு அங்க பகுவசனம் வேற போட்டிருக்காரு. அந்த அலைகள் பிரவாகமாக தொடர்ந்து வர, இப்படியான ஜலப்பிரவாகம் தொடர்ந்து வந்ததுன்னா அப்படியே அழுக்கு போகுமோ, அந்த மாதிரி இந்த பிரவாகம் தொடர்ந்து வர 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 அதனாலே நம்மளுடைய பங்கங்கள் எல்லாம் நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் தொலைகிறது அப்படின்னு அர்த்தம். பங்கான்யசோ மம நிகந்தி மகஸ்தரங்கைஹி கங்காதிகாம் விததி கருடஸ்ரவந்தீம் நாகௌகசோ மணிகிரீட்டகணைருபாஸ்ய நாத த்வதீய பதயோ நகரத்ர பங்க்திஹி. இப்போ கங்காவை இங்க கிட்டத்தட்ட உதாரணமா எடுத்திருக்கார். கங்கையானது எப்படி பங்கங்களை எல்லாம் போக்கடிக்குமோ பிரவாகத்தினாலே, கங்கையும் அப்படிதான் மேலிருந்து கீழே கொட்டுறது, இமயமலையில இருந்து கீழ வருது, அது அதிவேகமாக வரும். அங்க ஜல தரங்கங்கள்லாம் ரொம்ப அதிகம், நிறைய அலைகள்லாம் வந்துட்டு இருக்கும், அது எல்லாருடைய சேரையும் போக்கடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை தான் இங்க உதாரணமா இருக்கார். அதே மாதிரிதான் எம்பெருமாளுடைய நகரத்திர பங்கியும் அங்க ஜல தரங்கம் இருக்குன்னா இங்க மகஸ்தரங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் இந்த கங்கா நதி பிரவாகம் போல, அந்த ஜலதரங்கம் போல இந்த மகஸ்தரங்கம் அப்படின்னு சொல்றதுல மாத்திரம் தேசியனுக்கு திருப்தி இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கங்காதிகாம் அப்படின்றார். கங்கையை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கு. அப்ப எதை உதாரணமா சொல்லணும், கங்கையை காட்டிலும் உயர்ந்தா எதை உதாரணமா சொல்லலாம்னா கருட சிரவந்தீம் அப்படின்னு சொல்லியிருக்க. சிரவந்தின்னா நதினு அர்த்தம். இந்த கருட நதியை கங்கையை காட்டிலும் உயர்ந்ததாக ஆக்கிறதே இந்த திருவடியினுடைய நகத்தினுடைய பிரகாசம் அப்படிங்கிறது தான். அது எப்படி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல உள்ளுக்குள்ள மறைச்சு மறைச்சு சொல்றேன். நிறைய ஒண்ணுக்கொன்னு உள்ளுக்குள்ள நிறைய அர்த்தம் இருக்கு ஒண்ணு ஒண்ணுக்கும். இப்போ முதல்ல ஒன்னொன்னா பார்த்தோம்னா மகஸ்தரங்கைஹி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கங்கால இருக்கிறது ஜல தரங்கம், இங்க இருக்கிறது மகஸ்தரங்கம் அப்படின்னா பிரகாச தரங்கம். அப்போ ஜலம் அது ஜலம், இது தேஜஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஜலத்துல அலைகள் மேல மேல வந்து இருந்து இங்கே அங்கேயும் ஜலம் இருக்கு, இங்கேயும் ஜலம் இருக்கதான் போறது, ஜலத்தரங்கம் இருக்கா போறது. ஆனால் இங்க தேஜஸ் தரங்கம் அப்படின்னு ஒண்ணு அதிகப்படியாக கூடி இருக்கு. கருட நதியில ஜலத்தரங்கம் கிடையாதுங்கிறது கிடையாது, அது நதியினாலே ஜலத்தரங்கங்கள்லாம் இருக்கதான் இருக்கும். ஆனா ஜலத்தரங்கத்துக்கு மேல அந்த தேவநாத பெருமானுடைய நகத்தினுடைய பிரகாசம் கூட சேர்ந்து இருக்கிறபடினாலே மகஸ்தரங்கங்கள் கூடி இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். நாகௌகசாம் மணி கிரீட்ட கணீர் உபாசியா. அடுத்தது கங்கா நதி இருக்கும் இல்லையா, அதை வந்து பரமசிவனானவர் தன்னுடைய தலையினாலே தாங்கினார் அப்படின்னு இருக்கு. கங்கா நதியினுடைய ஜலப்பிரவாகத்தை பரமசிவன் தன்னுடைய தலையினாலே தாங்கினார் அப்படின்னு இருக்கு. இங்க தேவநாத பெருமானுடைய திருவடியிலிருந்து வந்த அந்த மகஸ்தரங்கத்தை பரமசிவன் மாத்திரம் இல்ல, சகல தேவர்களுமே தன்னுடைய தலையினாலே தாங்கினார்கள் அப்படிங்கிறத நாகவுகசாம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நாகவுகசானா சொர்க்கத்துல இருக்கிற தேவர்கள்னு அர்த்தம். அங்க ஒருத்தர் தான் தாங்கினார், இங்க சகல தேவர்களும் அவர்கள் அதை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரகாசத்தை, இந்த பிரகாச தரங்கத்தை இவர்கள் எல்லாருமே தாங்கிட்டு இருக்கா அப்படின்னா அப்ப அதை காட்டில் இது விசேஷம் தானே, இது ஒண்ணு. அப்புறம் மணி கிரீட்ட கணைகி
அப்படின்னா பரமசிவன் கிரீடங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு, அவர் ஜடாமுடி தரிக்கிறவர், அதனால அந்த ஜடாமுடிக்குள்ள அந்த கங்கையை வச்சுண்டார் அப்படின்னு இருக்கு. ஆனா தேவர்கள் எல்லாம் அவர்களா தன்னுடைய பிரபாவம் தோன்றும்படியாக அவர்கள் சுவர்ண கிரீட்டம் மணி கிரீட்டத்தோடயே வந்திருக்காங்க. அந்த மணி கிரீட்டத்தோடயே வந்து சேவிக்கிறார் பகவானுடைய திருவடியே. அப்போ ஜடா சம்பந்தம் தானே கங்கா நதிக்கு இருக்கு, இங்கோ ஜடா சம்பந்தம் கிடையாது மணிகிரீட்ட சம்பந்தம் அப்படிங்கிறது இந்த மகஸ்தரங்கத்து இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தானா மணிகிரீட்ட கணத்திலையும் ஒரு பிரகாசம் ஒண்ணு இருக்கு, இங்கேயும் ஒரு பிரகாசம் இருக்கு. அதனால அந்த விதத்துல பெருமாளுடைய நக்கத்திலையும் ஒரு பிரகாசம் ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த மணிகிரீட்ட கணத்தினுடைய பிரகாசம் இதுல தோற்று போய் கீழே விழுந்து சேவிக்கிறது அப்படின்னும்படியாக இன்னொரு உள்ள அர்த்தம் என்ன கேட்டா தேவர்கள் எல்லாம் வந்து எம்பெருமானை வந்து சேவிக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறபடினால அந்த கங்கையை காட்டிலும் இது இன்னும் விசேஷமாக இருக்கு அப்படின்னு. அப்புறம் உபாசியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உபாசியானா சேவிக்கப்படுவது அப்படின்னு அர்த்தம். பரமசிவன் வந்து கங்கையில கங்கையை தன்னுடைய தலையில தாங்கினார தவிர அது உபாசனம் பண்ணாரெல்லாம் கிடையாது. ஏதோ கங்கையை வச்சுட்டார் அவன், அதுக்கப்புறம் உள்ளுக்களை அடக்கி வச்சுட்டார் அவர், அதுக்கப்புறம் அதுலேருந்து தூக்கி போட்டார் கிள்ளி போட்டார், இப்போ அதுலேருந்து வந்தது அப்படின்லாம் நம்ம சரித்திரங்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. அதனால ஆனா இங்க அப்படி இல்லை, ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட ரொம்ப பக்தியோடு கூட தேவர்கள் எல்லாம் வந்து சேவிக்கிறார்கள் அப்படின்னு. ஒரு விதத்துல பார்த்தா பரமசிவன் கூட பக்தியோடு தான் அந்த கங்கா நதியை தலையில வாங்கிட்டார் அப்படின்னு தான் இருக்கு புராணத்துல. ஏன்னா பெருமாளுடைய திருவடியிலேருந்து வந்தது அப்படிங்கிறபடினால இந்த ரெண்டுக்கும் அந்த ஒத்துமை இருக்குள். பெருமாளுடைய திருவடியிலேருந்தா கங்கா நதியும் வந்தது, இதுவும் பெருமாளுடைய திருவடியிலேருந்தான் வருது. இந்த மணிக்கு நகரத்ன பங்கி அப்படிங்கிறதும் இந்த நகரத்ன பங்கியிலிருந்து வரக்கூடிய பிரகாசம், அந்த பிரகாசம் வந்து கருட நிதியில கலந்திருக்குன்னு எண்ணம்போம். அதாவது இப்போ என்ன எப்படி விஷயம் கேட்டா எம்பெருமான் திருவடியிலேருந்து வந்த பிரகாசம் மொத்தமும் இந்த கருட நிதியில கலந்திருக்கு, அதனால இது கங்கையை காட்டிலும் விசேஷமா இருக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கு இப்போ. அப்போ வந்து உபாசியா அப்படிங்கிற பதத்தினாலே ஏதோ வெறுமை தாங்கினார் அப்படின்னு இல்லாமல் கீழே விழுந்து சேவிச்சு பக்தியோட தேவர்கள்லாம் ஆதரித்து இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். நாத தொதீய பதயோகோ, அடுத்தது நாதனே தொதீய பதயோகோ, உம்முடைய திருவடிகளிலே இரண்டு திருவடிகளிலே அப்படின்னு அர்த்தம். இது இதனாலேயும் ஒரு பெருமை. ஏன்னா கங்கா நதிங்கிறது இரண்டு திருவடியிலேருந்து வரல, பெருமாளுடைய ஒரு திருவடி கட்டவரல்லேருந்து கங்கா நதி வந்தது அப்படின்னு தான் இருக்கு. இங்கே பெருமாளுடைய இரண்டு திருவடியிலேருந்தும் அதுலயும் நக ரத்ன பங்கிஹின்னு வேற போட்டிருக்காரு இல்லையா, பங்கினா வரிசைன்னு அர்த்தம். இரண்டு திருவடியிலேருந்தும் இரண்டு வரிசை இருக்கு, ஒரு திருவடியில அஞ்சு இன்னொரு திருவடியில அஞ்சு அப்படின்னு வரிசை இருக்கு. இது எல்லாத்திலேருந்தும் அந்த மகஸ்தரங்கிறது வந்திருக்கு. ஆனா கங்கா நதி அப்படி இல்லையே, அது திருவடி கட்டவரல்லேருந்து மாத்திரம்தானே கங்கா நதிங்கிறது வந்திருக்கு, அஞ்சு நகத்திலேருந்து வந்ததுங்கிறது கிடையாது, இரண்டு திருவடி சம்பந்தம் அப்படிங்கிறதும் கிடையாது. ஆனால் இங்க தொதிய பதயோகம் இரண்டு திருவடிகளிலும் நகரத்திர பங்கிஹி அப்படின்னு பங்கிங்கத்துக்கே கூட ரெண்டு அர்த்தம் உண்டு, பங்கினா அஞ்சுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. பாங் தம் வா இதகும் சர்வம் அஞ்சஞ்சா சொல்லிட்டு உபநிஷத்து வந்து பாங் பங்கி அப்படின்னு சொல்றது. அஞ்சஞ்சு விஷமா பிருத்திவியந்தரிக்ஷந்தோர் திசோபாந்தர திசாக அக்னிர் வாயுராதித்ய சந்திரமா நக்ஷத்ராணி அப்படின்னு அஞ்சு அஞ்சஞ்சா சொல்றது. சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்று ஒன்றும் பாங்கம், ஏன்னா ஒன்று ஒன்று பங்கியா அமைஞ்சிருக்குன்னா அஞ்சஞ்சு அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க பங்கினா வரிசைன்னு ஒரு அர்த்தம், ஐந்து ஐந்தாக அமைந்திருக்கிறது அப்படின்னு, இந்த திருவடியில் அஞ்சு அந்த திருவடியில் அஞ்சு அப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு இருக்க அஞ்சு அஞ்சு பக்தி இருக்கு அப்படின்னு இருக்கிறபடினாலே அந்த கங்கையை காட்டிலும் இதுக்கு பெருமாள் திருவடி சம்பந்தங்கிறது விசேஷமாக இருக்கு. அதனால இந்த மாதிரி விதங்கள் இல்லை, இந்த கருட நதியை கங்கையை காட்டிலும் பெருமை படைத்ததாக விததி ஆக்கி கொண்டிருக்கிறது இந்த நகரத்ன பங்கி அப்படிங்கிறது. அதாவது தேவநாத பெருமான் அவர் இந்த நதிக்கரையில இருக்க, திருவேந்திபுரத்துல சிவிச்சு வாழ்க்கணும்னா தெரியும், காவேரி இப்போ காவேரியில காவேரி கரையில ரங்கநாதன் இருக்காருன்னா கொஞ்சம் தள்ளி போக வேண்டி இருக்கு என்ன ஆனாலுமே. ஆனா இங்க அப்படி கிடையாது, நதிக்கரையில தான் கோயிலே. அதனால தேவநாத பெருமானுடைய நகரத்ன பங்கி அதிலிருந்து வரக்கூடிய மகஸ்தரங்கிறது கருடனத்தில தாராளமா வரும். அது மட்டும் இல்லாமல் பெருமாளே புறப்பாடுன்னா அந்த கருட நதி கரையில தான் எழுற, அது மட்டும் இல்லாமல் பெருமாள் தீர்த்தவாரி அப்படிங்கிறது அங்க நடக்குது, அந்த கருட நதியில உற்சவங்கள்ல தீர்த்தவாரி எல்லாம் நடக்கிறது.
அப்போ சகல விதத்திலையும் அந்த பகவானுடைய திருவடி சம்பந்தம் அப்படிங்கறது அந்த கருட நிலைக்கு கிடைச்சிடுறது. அப்படி பாதுகா சகசத்துல மேலும் சொல்ற மாதிரியாக அதுல இன்னும் அந்த ஜலமும் அந்த திரு பெருமாளுடைய திருமஞ்சர ஜலம் மொத்தமும் கருட நதியில கலக்கலாமா இருக்கலாம். அதனால அந்த சமுத்திரத்துல கலந்ததுன்னு சொல்ற பாதுகா பட்டாபிஷேக தீர்த்தங்கிறது சமுத்திரத்துல கலந்தது அப்படிங்கிற இதுல, அதனால சமுத்திரத்துக்கு பெருமை சேர்ந்தது. அப்படி பார்த்தா கங்கா நதிக்கு ஏதோ ஒரு நாள்ல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றோம், ஆனா இந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் இல்ல, திருமுடியிலேருந்து மொத்த சம்பந்தமும் இதுக்கு இருக்கு. இப்படி ஆனா யாதவா விதயத்துல சுவாமி தேசிகன் யமுனா நதியை பத்தி சொல்லச்ச இப்படிதான் சொல்ற, கங்கா நதிக்காவது திருவடி சம்பந்தம் மட்டும்தான் உண்டு, ஆனால் யமுனா நதிக்கு திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் எல்லா சம்பந்தமும் உண்டே. ஏன்னா கிருஷ்ணன் அதுல போய் அந்த யமுனா நதியில கீழே மொத்தமா மூழ்கி தீர்த்தமாட்டு இருக்கான் இல்லையா, பல விதமான லீலைகள்லாம் பண்ணியிருக்கான். அப்ப தயாபி சம்பாவியதமா தயாசி கிருஷ்ணேன சாத்தேன கிருதாவகாஹா, யமுனா நதிக்கு உள்ளுக்குள்ளே போயிருக்கான் அப்படின்னா. அந்த மாதிரி ரீதியில கங்கையை காட்டிலும் பெருமை அதிகமாக இந்த கருட நதிக்கு இருக்கு. அதுக்கு மாத்திரம் இல்லாம இன்னொரு மட்டும் அதுல கருட சிரவந்தின்னு சொல்லச்ச இன்னொரு விஷயம் இருக்கு. பெயரே பாருங்க கருட நதி அப்படின்னு. அப்ப கருடன்னா நித்தியசூரியானவர் பரம பாகவதரானவர், அவரே ஏற்பாடு பண்ணி வச்ச ஒரு நதி, அவருடைய நதி அப்படின்னா பாகவத தீர்த்தம் அப்படிங்கறதாச்சு. எப்படினா பகவத் தீர்த்தத்தை காட்டிலும் பாகவத தீர்த்தங்கிறது இன்னும் ரொம்ப வசதி அப்படின்னு தானே பாக்குறோம். அப்படின்னு தானே சாஸ்திரத்திலயும் இருக்கு. சுவாமி தேசிகனே கூட காத்தால ஸ்நானம் மண்டத்தை பத்தி சொல்லச்ச, க்ஷேத்திரத்துல அதாவது கோயில் பக்கத்துல இருக்கிற புஷ்கரணிகள் இப்படி இல்லாட்டா பாகவத தீர்த்தம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றார். பாகவதத்துல பாகவதாலேயே தீர்த்தம் சொல்றது, அதாவது பாகவதால ஸ்நானம் பண்ற தீர்த்தம் இருக்கட்டும், உண்மையில அவளே ஒரு தீர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ரீதியில பார்த்தா கருத்மானுடைய சம்பந்தம் அப்படிங்கிறது இந்த கருடன் நதிக்கு இருக்கு. ஏன்னா அவர்தான் ஏற்பாடு பண்ணி வச்சார், கருத்மானால் தான் இந்த நதியே வந்திருக்கு அப்படின்னு இருக்கு. அதனால தானே இந்த இடத்துல தேர்ந்தெடுத்து இந்த ஊரை தேர்ந்தெடுத்து தேசியன் வந்து கருட மந்திரத்தை ஜபம் பண்ணார். ஏன்னா கருத்மானுடைய க்ஷேத்திரம் இது, அனந்தனுடைய க்ஷேத்திரம் மாத்திரம் இல்ல கருத்மானுடைய க்ஷேத்திரம் கூட இது, அவர் பேர்ல நதி எல்லாம் இருக்கு. அதனால அனந்தனுக்காக அவர் பேர்லயும் ஒரு தீர்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்படிதான் விசேஷம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த விஷயத்த. ஆகையினால கருடஸ்ரவந்தீம் அப்படின்னு அந்த ஒரு பெருமை கங்கைக்கு அந்த மாதிரி யாரோ ஒருத்தருடைய பெயரை சொல்லி சொல்றாளான்னா கிடையாது. உண்மையில பார்த்தோம்னா கங்கா நதிக்கே அவர் கேட்டான்னு ஒரு கதை ஒன்று பாகவதத்துல பிரசித்தம். பெருமாள் கிட்ட போய் கேட்டாராம், என்கிட்ட வந்து எல்லாரும் பாபத்தை தொலைக்கிறாளே, நான் அந்த பாபங்களை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், மொத்த பாபமும் என்கிட்ட வந்துருத்தோன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாராம். அப்ப பெருமாள் சொன்னாராம், உன்கிட்ட வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய பாகவதர்கள் இருக்க இல்லையோ, அவா கிட்ட அந்த பாபங்களை எல்லாம் நீ சேர்த்து விட்டுரு அப்படின்னாராம். அப்ப அந்த பாகவதர்கள்லாம் அந்த பாபத்தை வச்சு என்ன பண்ணுவா அப்படின்னா, அங்க பாகவதர்கள் மகாத்மாக்கள் இருக்க இல்லையோ, அவா எல்லாம் அவளுடைய ஹிருதயத்துக்குள்ள பகவான் இருக்கான், அவன் அந்த பகவான் கிட்ட அந்த பாபங்களை எல்லாம் சேர்த்து விட்டுருவாள் அப்படின்னா. அப்ப பகவான் அந்த பாபங்களை எல்லாம் வச்சு என்ன பண்ணுவான்னா, பகவானுக்கு அந்த பாபங்களை வச்சு ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஏன்னா பகவான் அபகத பாப்பாங்க அப்படின்னா அவங்க கிட்ட எதுவுமே விட்டாது அப்படிங்கிற ரீதியில இருக்கு. ஆகையினால கங்கா நதிக்கு கூட இந்த பாகவதால பெருமை இல்லட்டா, கங்கா நதிக்கு இந்த மொத்த பேர் எல்லாரும் வந்து ஸ்நானம் பண்றவாளுடைய பாப்பம் எல்லாம் கங்கா நதிக்கு வந்துருக்கணும், அவன் என்ன பண்றான் இல்ல அவரே பயப்படுறாதான். அப்படி இருக்கச்ச இந்த கருட நதி அப்படிங்கிறது முதல்ல பகவானுடைய சம்பந்தத்தை காட்டிலும் கருத்மானுடைய சம்பந்தத்தினாலே இது மிகவும் விசேஷமாக இருக்கு. அதனால்தான் இப்படி ஒரு நதி கருட நதி அப்படிங்கிற நதியும் அப்படியாக அந்த கிரி அப்புறம் அனந்தன் இவெல்லாம் இருக்கிற அப்படின்னால தானே இந்த க்ஷேத்திரத்துக்கு பெருமை அப்படின்னு அழகா சொல்ற. இந்த கருட நதி தேசியனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தெரியுது. அந்த பிரபந்தத்துல நோமணி மாலையில சொல்லும் போது, நலியும் வினைகள் செகுமருந்தின் நலமுறைந்த வெற்பினை, நனுக கருட நதி கிளர்ந்த புனலுகப்பில் வைத்தனை, அகலமுதர உரைகள் மங்கை கணவனுக்கு அளித்தனை, அடையும் வினதை சிறுவனுய்யா அருள் கொடுத்து உயர்த்தினை அப்படின்னு சொல்லும்போது அந்த மறையனுடைய பெருமை, நனுகு கருட நதி கிளர்ந்த புனலுகப்பில் வைத்தனை அப்படின்னு, அந்த நதி அந்த மலை அடையும் வினதை சிறுவன் உய்ய அருள் கொடுத்து உயர்த்தினை அப்படின்னு கருத்மானு பெருமான் அனுகிரகம் பண்ண வைபவம், அவர் நதியாக இருக்கக்கூடிய வைபவம் எல்லாமே இந்த க்ஷேத்திரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியமாக பாசுரத்துல சாதிச்சிருக்கார் இங்க இந்த க்ஷேத்திரத்துல. அது மாத்திரம் இல்லாமல் தேசிகன் வந்து
கங்கையை காட்டிலும் கருட நதி உயர்ந்தது அப்படிங்கறத இந்த மாதிரியாக பல விதமா நிரூபணம் பண்ணியிருக்கார். இங்க இதை ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னு ரொம்ப நாளா எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. ஒருவேளை அபிமானத்தினால சொல்றாரோ அப்படின்னு சில பேர் அவ ஊர்ல இருக்கிற இதுக்கு ஒரு அபிமானம், இது அதை காட்டிலும் இது வசதி அப்படின்னு சொல்லுவார்கள். பொதுவாக பார்த்தோம்னா கங்கையில் புனிதமாய காவிரி நெடுவாட்டுன்னு ஆழ்வார் வந்து தொண்டடி புடி ஆழ்வார் கங்கையை காட்டிலும் காவிரி வசதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாதிச்சிருக்கார். அந்த மாதிரி அந்தந்த கஷேத்திரத்துல போனோம் வச்சுக்கோங்களேன், இது கங்கையை காட்டிலும் வசதி, இது பத்ரிகாசிரமத்தை காட்டிலும் வசதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது ஒருவேளை அபிமானத்தினாலும் சொல்றதா இருக்கும், தேசிகளுக்கும் இந்த கஷேத்திரத்துல அபிமானம் அதிகமான அப்படினாலே அதனாலே சொல்லும் போது தேசியன் பலன் சொல்லிருக்க. இப்ப உதாரணம் கோதாவரி கோதாஸ்தியை சொல்லிச்சு, கோதாவரி தான் வசத்தியும் சொல்லிருக்காரு, கங்கையை காட்டில கோதாவரி வசதி அப்படின்னு கோதாஸ்தியில் சாதிச்சிருக்காரு. ஏன்னா கோதான் பெயர் இருக்கிற அப்படின்னாலே இது வசதி ஆயிடும் அப்படின்னு இருக்கார், ஆண்டாளுடைய பெயர் இருக்கிற அப்படின்னால. அப்ப அந்த மாதிரி ஒரு அபிமானத்தினால ஒரு கவி சாதிச்சிருக்காரு. ஆனா அப்படி எல்லாம் கிடையாது, சுவாமி தேசிகன் சாதிச்சாருன்னா ஏதாவது பிரமாணம் இல்லாம சாதிக்க மாட்டார் எங்கேயுமே எந்த இடத்துலயுமே. பெருமா அபிமானத்தினாலேயோ ஒரு ஸ்தோத்திரத்தினாலேயோ நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன் அப்படின்னா சொல்ல மாட்டார். அதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கும், வேதத்திலேயோ ஸ்மிருதியிலேயோ இதிகாசங்கள்லயோ புராணங்கள்லயோ இல்ல ஆழ்வாராச்சாரிய சீசுக்திகளிலோ பிரமாணம் இல்லாமல் எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டேன். அதனால இங்க என்னன்னு கேட்டானா, புராணத்துல இந்த விஷயம் இருக்குன்னு சாதிச்சிருக்க வியாக்கியானத்துல, கங்காதிகா மகம் மன்னியே கருடாம் ஜலவாகினியும் அப்படின்னு அந்த ஸ்தல புராணத்துல இந்த கருட நதியானது கங்கையை காற்றும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதை மனசுல திருவுள்ளத்துல கொண்டு திருமங்கையாழ்வார் பாசனம் சாதிக்கச்ச செழு நதி வயல் புகு திருவயந்திர உரமேன்னு சாதிக்கிறார். அங்கு செழு நதி அப்படின்னு நதியை சேர்த்து பாடும்போது இதனுடைய ஒரு செழிப்பை மனசிலே வைத்துக் கொண்டு, ஒரு மகாத்தியத்தை மனசிலே வைத்துக் கொண்டு செழு நதி வயல் புகு அப்படின்னு அழக திருமங்கையாழ்வாரும் சாதிச்சிருக்கார். அதனால கங்கா மாதிரி கிடையாது, இந்த கருட நதியில யார் ஸ்நானம் பண்ணாலுமே அவர்களுக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணும், பாப்பங்கள்லாம் போக்கடிக்கும் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் கருத்மானுடைய சம்பந்தம் அப்படின்னு இருக்கிறபடினால இந்த நதியினுடைய பெயரை சொன்னாலுமே விசேஷம், இந்த நதியினுடைய பிரபாவத்தை கேட்டாலுமே விசேஷம், அப்படி எல்லாம் பல விஷயங்கள் அந்த புராணங்கள்ல இருக்கான். அதனால கங்கையை காற்றும் கருட நதி வசதி அப்படிங்கிறது பிரமாண சித்தமாக இருக்கு. அது எந்த விதத்துல அது வசத்தின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சுவாமி தேசிங் யோசிச்சு பார்க்கும்போது, இந்த திருவடி சம்பந்தங்கிறது மகஸ்தரங்கங்கள் மூலமாக, ஜனதரங்கம் இருக்க மாதிரி இந்த மகஸ்தரங்கங்கள் மூலமாக இரண்டு திருவடியிலிருந்தும் இருக்கக்கூடிய நக ரத்ன பங்கியினுடைய சம்பந்தமானது விசேஷமாக இங்கே இருக்க மாதிரி கங்கா நதிக்கு இல்லைங்கிறபடினால இது வசதியாக இருக்கு. அப்போ இதுல என்ன சந்தேகம், பங்கான்யசோ மம நிகந்தி, அப்போ நம்மளுடைய பாபங்களை கட்டாயமா அடிச்சுட்டு போயிடும், இந்த திருவடி நகரத்ன பங்கியானது கட்டாயம் அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற அதை நிரூபணம் பண்ணார். அதனால இந்த புராணத்துல சொன்னதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, கங்கையை காட்டிலும் கருடனதி வசத்தின்னு சொன்னதுடைய தாற்பயம், அந்த எம்பெருமானுடைய திருவடியை நாம் சேவித்தோம்னா கங்கையை காட்டிலும் கருடனதி வசத்தியாக்கியது அந்த திருவடி தானே, அந்த எம்பெருமானுடைய திருவடியை நாம் சேவித்தோம்னால் கங்கையில தீர்த்தமானதை காட்டிலும் விசேஷமாக நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு அர்த்தம். பங்கான்யசௌ மம நிகந்தி மகஸ்தரங்கை கங்காதிகாம் விதி கருடஸ்ரவந்தீம் நாகௌ கசாம் மணி கிரீட கணை ருபாஸ்யா நாத தொதீய பதயோ நக ரத்ன பங்கிஹி. அதுக்கப்புறம் இந்த நதிக்கு இன்னும் பல பெருமை இருக்கு, இந்த வியாக்கியானங்கள்ல சாதிச்சிருக்கா. ஒன்னும் உத்தரவாசினின்னு ஒரு பெருமை சாதிச்சிருக்கா, அதாவது கிழக்கு நோக்கி போற வடக்கு நோக்கி போற நதி, நதிகள்லயே உத்தரவாசினி அப்படின்னா வடக்கு நோக்கி போற நதி ரொம்ப விசேஷமான நதி அப்படின்னு இருக்கான். அந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள், இன்னும் பல புராணங்கள்ல கூட இதனுடைய பெருமை சொல்லி இருக்கு என்பதாக இருக்கு. அடுத்த ஸ்லோகம், வஜ்ரங்குஷசுதா கலசாத பத்ரம் கல்பத்ருமாம்புரு ஹதோரண சங்க சக்ரைஹி மத்ஸ்யாதிபிஷ்ச விபுதேஸ்வர மண்டிதம் தே மான்யம் பதம் பவது மௌலி விபூஷணம் நஹ. விபுதேஸ்வர தேவநாத பெருமானே, உன்னுடைய திருவடி அது மான்யம் பதம், மிகவும் கொண்டாடத்தக்க மிகவும் மதிப்பு வாய்ந்த உன்னுடைய பதமானது எங்களுடைய மௌலிக்கு விபூஷணமாக ஆக வேண்டும், எங்களுடைய தலையில அலங்காரமாக உங்க திருவடிகள் ஆக வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற ஆக. இதுவும் திருவடியை பற்றி ஸ்லோகம் தான்.
போன ஸ்லோகத்திலே நகரத்ன பங்கி சொன்னா அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்திலே விரல்களை சொல்ற இந்த ஸ்லோகத்துல ரேகைகளை சொல்ற திருவடியில பொதுவா கையில ரேகை இருக்க மாதிரி திருவடியிலையும் இப்படி சின்ன சின்ன ரேகைகள்லாம் இருக்கும் எல்லாருக்குமே மக்கள்லாம் தெரியாது இந்த ரேகைக்கு மேல வெடிப்பு எல்லாம் காலில் வந்து கண்ணா பண்ணா ஆயிடுறபடினால இது ஒண்ணு சொல்லிக்க முடியாது எதுவுமே கிடையாது ஆனால் எப்படியானா கையில இருக்கக்கூடிய ரேகைகளுக்கெல்லாம் ஜோதிஷ சாஸ்திரத்தின் படியாக அதுக்கு அதையான விசேஷமான பலன்கள் அதெல்லாம் உண்டும் அந்த மாதிரியாக பாதத்துல இருக்கக்கூடிய ரேகைகளுக்கெல்லாம் கூட விசேஷமான பலன்கள்லாம் நிறைய உண்டு அதுவும் இந்த சாமுத்திரிகா லட்சணம் அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க அதுல சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்க கேட்டா பாதத்துல விசேஷமான ரேகைகள்லாம் இருந்தா சங்கம் சக்கரம் முதலான ரேகைகள்லாம் விசேஷமாக இருந்தான்னா அவன் ராஜாவா இருப்பான் அவன் சக்கரவர்த்தியா இருப்பான் அப்படின்னு சொல்றான் ஜோதிஷ சாஸ்திரத்துல இது எப்படி கண்டுபிடிச்சா ஜோதிஷ சாஸ்திரத்துல அப்படின்னா சர்வலோகத்துக்கும் ராஜாவா இருக்கக்கூடிய பகவானுடைய திருவடியில என்னென்ன ரேகைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஆகமங்கள்லாம் சொல்றதுக்கு அழியும் அந்த ரேகைகள்லாம் பார்த்தா ஓ அதே மாதிரி ரேகையா இருந்தா இவனும் ஓரளவாவது ஈஸ்வரனாக ஓரளவாவது ராஜாவாக இருப்பான் அப்படின்னு அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுது ஏன்னா பகவானுடைய அம்சம் இருந்தா தான் ராஜாவாக ராஜான்னு சொன்னாலே பகவானுடைய ஏதோ ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஈஸ்வரத்துவ அம்சம் இருந்தாதான் இப்படியானா ஆச்சாரியன் சொன்னா பகவானுடைய அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்றான் என்ன கேட்டானா ஒரு ஆச்சாரியன்னா ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்குறான்னா அப்ப பகவானுடைய அம்சம் இல்லாமல் மோட்சத்தெல்லாம் கொடுக்க முடியாது அந்த மாதிரி ராஜான்னு சொல்ற ஈஸ்வரத்துவம் இருக்குன்னா அப்ப பகவானுடைய அம்சம் ஏதோ இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆகும் அப்போ அந்த ரேகைகளை அது தெரிய வரலாமா ஏன்னா பகவானுடைய திருவடியில இருக்கக்கூடிய ரேகைகள்ல ஏதாவது ஒன்று ரெண்டு இங்க இருக்குமா இருக்கும் ஒன்று ரெண்டு அடையாளம் அதுல அடையாளங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 அடையாளம் இந்த ஸ்லோகத்துல சாயிச்சிருக்க வஜ்ர துவஜ அங்குஷ சுதா கலச ஆதபத்ர கல்பத்ரும அம்புருக தோரண சங்க சக்கரை மத்ஸ்யாதிபிஷ்ட 11 அடையாளம் இந்த ஸ்லோகத்துல சாயிச்சிருக்க இங்க வஜ்ர அப்படின்னா வஜ்ராயுதம் துவஜ கொடி அங்குஷம் அப்படின்னு ஒரு ஆயுதம் சுதா கலசம்னா அமிர்த கலசம்னு அர்த்தம் ஆதபத்திரம்னா குடைன்னு அர்த்தம் கல்பத்ருவம்னா கல்பவருஷம் அம்புருகம்னா தாமரைப்பூ தோரணம் சங்கம் சக்கரம் மத்ஸ்யம்னா மீன் இத்தனை அடையாளம் ஆதிபிகின்னு போட்டிருக்காரு இது மட்டும் இல்லை இன்னும் கூட நிறைய இருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 11 சொல்லியிருக்காரு மண்டிதம் இந்த அடையாளங்கள்னாலே மண்டிதம் அலங்கரிக்கப்பட்ட அலங்காரம் செய்யப்பட்ட உன்னுடைய திருவடி மான்யம் பதம் அது எனக்கு மௌலி விபூஷணம் தலையிலே அது ஒரு அலங்காரமாக எங்களுக்கு ஆக வேண்டும் என்பதாக இதுல பிரார்த்திக்கிறார் எம்பெருமானுடைய திருவடியில சாமுத்ரிக சாஸ்திரத்துல சொன்ன அந்த லட்சணங்கள் எல்லாம் பல இடங்கள்ல ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அனுபவிச்சிருக்காங்க ஆனா இத்தனை விஸ்தாரமா அனுபவிக்கல அவளால அவ 5-6 அந்த மாதிரி சொல்லியிருக்கா பொதுவா வந்து இலக்கினை படநடந்து அப்படின்னு பெரியாழ்வார் முதல்லயே சொல்லும் போது ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளோட பொருத்தமைந்து இருகாலம் கொண்டு அங்கங்கு எழுதினாற்போல் இலச்சினை படநடந்து கண்ணன் நடக்கும் போது அந்த திருவடி ரேகையினுடைய அடையாளங்கள்லாம் பூமியில படுறதான் பார்த்தா சங்க சக்கர அடையாளங்கள்லாம் இருக்கான் அதுல இந்த காலத்துல சில பேர் கோலம் போடச்சு பார்த்தா தெரியும் கஷ்டப்பட்டு கோலம் எல்லாம் போட மாட்டான் அவன் அந்த அச்சு ஒண்ணு வச்சிருக்கா அந்த அச்சுல தாமரப்பூ மாதிரி போகணும்னு வச்சுக்கோங்க தாமரப்பூ மாதிரி ஒரு அச்சு ஒண்ணு இருக்கு அதுல போய் கோலம் மாவு இருக்குன்னா வந்துடும் அந்த மாதிரியாக கண்ணனுடைய திருவடி பட்டா அச்சு பட்டா மாதிரி அந்தந்த இடத்துல பூமியில அங்கங்க இடத்துல அடையாளங்கள்லாம் வந்துடும் இது பாகவதத்திலயும் வரும் பாகவதத்திலயும் அந்த கிருஷ்ணனுடைய பூமாதேவி சொல்றாரு அவனுடைய பாத அடையாளங்கள்லாம் பட்டா எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது நான் வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேங்கிறான் பூமாதேவி ஏன்னு கேட்டா கிருஷ்ணனுடைய பூ திருவடி அடையாளங்கிறது அது சொர்க்கலோகத்துல அது வந்து சீதைகுண்ட லோகத்துல இருக்கலாம் இல்ல திருப்பார்கடல்ல இருக்கலாம் இந்த பூமியில கூட இருக்குமான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு அந்த அடையாளம் கிடைச்சிருத்து அப்படின்னு அழகா சொல்லக்கூடிய இதெல்லாம் உண்டு அந்த மாதிரியாக அந்த இலச்சினை இலச்சினைனா லக்ஷணம் லக்ஷணம்னா அடையாளம் கதா புனசங்க ரதாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ர லாஞ்சனம் திரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை அடிப்படையா வச்சுட்டுதான் இங்க தேசி இங்க சாதிச்சிருக்காரு அது ஆளவந்தார் ஸ்தோத்திரம்
அங்கே சங்க ரதாங்க கல்பக துவஜ அரவிந்த அங்குஷ வஜ்ஜ அதெல்லாம் அங்க எடுத்ததெல்லாம் இங்கேயும் எடுத்திருக்கார். அங்க திரிவிக்ரம சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரி, என்னுடைய தலையை எப்போ அலங்கரிக்க போறது அப்படின்னு கேட்கிறார். நான் எப்போ சீவை குண்டம் வந்து உன் திருவடியை என் சிரசாலை தாங்கி, அப்போ உன் திருவடியினுடைய அந்த அடையாளங்கள் எல்லாம் ஆச்சரியமாக என் சிரஸ்கையும் இருக்கும்படியாக, என்னுடைய சிரஸுக்கு ஆபரணமாக உன் திருவடி எப்போ ஆக போறது, நான் எப்போ தாங்க போறேன், எப்போ அலங்காரம் பண்ணிக்க போறேன், அதாவது நம்ம தலைக்கு பண்ணிக்கிற அலங்காரங்கிறது திருவடியை தாங்கிறது தானா, அந்த அலங்காரம் எப்போ எனக்கு கிடைக்க போறது அப்படின்னா, அதே இதை வச்சுருந்துதான் சுவாமி தேசியம் என்ன சொல்றாரு, சிவியின் ரோகத்துல கிடைக்கிறது இருக்கட்டும், இப்போ தேவநாதனுடைய திருவடி இருக்கோ இது நம்ம சிரஸுக்கு அலங்காரமாக கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். இங்க மான்யம் பதம் பவது மௌலி விபூஷணம் நகா, பொதுவாக நல்ல ஸ்திரீகள் அவ வந்து சிரஸில் நல்ல அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா, நல்ல புஷ்பங்கள் வச்சுக்கணும், நம்ம நெற்றி சுட்டி ராக்கடி முதலான ஆபரணங்கள்லாம் நல்லா போட்டுனாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரியாக சுவாமி தேசியன் என்னுடைய மௌலிக்கு விபூஷணமாக உன்னுடைய திருவடி அமையணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். மான்யம் பதம், உத்தமமான பதம், கொண்டாடத்தக்க பதம், கண்டதை எடுத்து அறையில் வச்சுட்டேன் அப்படிங்கிறது கிடையாது, ரொம்ப விசேஷமாக இந்த திருவடியை தானே தாங்கணும்னு பரதாழ்வான் யாவன் சரணோப்பு ரத்து பிரார்த்திவ வெஞ்சனாமிதவ் அப்படின்னு பரதாழ்வான் பிரார்த்திக்கிறார். அதனால அப்படிப்பட்ட ஒரு திருவடி அடையாளம் வரணும், அப்படிப்பட்ட திருவடி எங்களுக்கு மௌலி விபூஷணமாக ஆகணும். வஜ்ரத்வஜாங்குஷசுதா கலச ஆதபத்ர கல்பத்ருமாம்புருக தோரணசங்கச்சக்ரைஹி மத்ஸ்யாதிபிஷ்ச விபுதேஸ்வர, விபுதேஸ்வரன் முதல்ல வச்சுக்கணும் தேவநாதனின் அர்த்தம். மண்டிதந்தே மான்யம் பதம் பவது மௌலி விபூஷணம் நஹா, உங்களுடைய மௌலிக்கு விபூஷணமாக இது ஆக வேணும். இடத்துல வியாக்கியானத்துல சிவசகாச்சார சுவாமி நிறைய விஷயம் சாதிச்சிருக்கேன், அதாவது ஆலவந்தார் ஸ்தோத்திரம் நான் சொன்னேன் இல்லையா, அப்போ அதே மாதிரியாக ஆழ்வானுடைய ஸ்லோகம் ரெண்டு எடுத்திருக்கேன். பிராச்சீனத்துல பிருகத் சம்ஹிதா முதலான ஜோதிஷ சாஸ்திரங்கள் எல்லாம் அழகா சொல்லியிருக்காள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அழகா எடுத்து சாதிக்கிறார். அது பிருங்காராசன வாஜி குஞ்சர ரத சீவீக்ஷ யூபேஷுபிஹி அப்படின்னு ஆரம்பிச்சு, ராஜாக்களுக்கெல்லாம் எப்போ ராஜாக்கள் 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 ஆவாங்கிறத அந்த சின்ன வயசுல அந்த ஜாதகம் பார்த்து சொல்றவாள்லாம் கையில இருக்கக்கூடிய ரேகை காலில் இருக்கக்கூடிய ரேகை இதெல்லாம் வச்சு பார்ப்பாளாம், இதெல்லாம் வச்சு பார்த்து அவர்கள்லாம் சொல்லுவாளாம் அப்படின்னு சொல்ற அந்த ஜோதிஷ சாஸ்திரத்துல அப்படி இருக்கு. அதுல எந்தெந்த ரேகை இருந்தா அவன் ராஜாவான் அப்படின்னா மத்ஸ்யம் ஸ்வஸ்திகம் வேதிகா அதுக்கப்புறம் சங்கம் ஆதபத்ரம் அம்புஜம் பாதே பாணி தலே நரான் பத்தி தாம் யாந்தி அப்படின்னு, பெண்களுக்கு இருந்தா அவளும் ராணி ஆயிடுவாளாம் இந்த இந்த ரேகைகள்லாம் இருந்தா, அதனால கை ரேகை கால் ரேகைகள் இதுல ஜோதிஷ சாஸ்திரத்துல இப்படி விசேஷமா சொல்லியிருக்கு. இங்க சுவாமி தேசிகன் நிறைய சொல்லியிருக்கேன், 11 சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முன்னாடி ஆச்சாரியெல்லாம் அவ்வளவு 11 சொல்லலை, ஆனா இங்க எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம சுவாமி வியாக்கியானத்துல சாதிக்கும் போது ஒருதான் படிச்சுடுறோம், ஏன்னா அவ்வளவு இருக்கான். என்ன கேட்டா நாணயம் பூமி கடல் ஸ்தம்பம் ஸ்பட்டிகம் சிம்மாசனம் வெண்குதிரை யானை தேர் வில்வமரம் அன்பு திருமரு வைஜயந்தி மகரகுண்டலம் சாமரம் யவதான்யம் பத்ரிகாசிரம மலை ஸ்வஸ்திகம் யாகவேதி விசிறி வில் தோமரம் சந்திரன் சூரியன் திருவிண்ணகர் நடவாபி கூர்மம் முதலை ஆண் செங்கோல் நதி மாட்டுக்கொட்டில், இந்த மாதிரி நிறைய இருக்கான். இதெல்லாம் கர்க்க சம்ஹிதையில இதெல்லாம் நிறைய இருக்குன்னு அதெல்லாமும் மொத்தத்தையும் எடுத்திருக்கார். இந்த மாதிரி கர்க்க சம்ஹிதா வராகம் இகரருடைய வாக்கியங்கள் இதெல்லாம் பாதுகா சாஸ்திர தேசிகனே வெங்கும் க்ஷமம் பகவதோ ஜெகதீஸ்வரத்துவம் வஜ்ராங்குசாங்கு வஜ்ராங்குசத்வஜ சரோருக சக்கர சின்னம் அப்படி எல்லாம் பாதுகையில இந்த அடையாளங்கள்லாம் இருக்க முடியும், அது நாம வச்சு சொல்லியிருக்க. அதனாலே அநேக அடையாளங்கள் ரேக ரூபத்துல இருக்கு. கையினார் சூரிசங்கு அனலாழியார் அப்படின்னு அமர்நாதிபிரான்ல வரைச்ச பெரியபெருமாளுடைய கையில சங்க சக்கரங்கள்லாம் இருக்குன்னு வரும். அப்ப சுவாமி தேசியன் வியாக்கியானம் பண்ணும்போது இதெல்லாம் ரேகா ரூபங்களா இருக்குன்னு சாதிக்கிறார். ஏன்னா கேட்டா பெரிய பெருமாள் கையில அதாவது மூலவர் சயன திருக்கோலத்துல இருக்க பெருமாளுக்கு சதுர்புஜம் கிடையாது, இப்ப சங்கச்சக்கரம் கிடையாது, அதனால நமக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா ரேகா ரூபமா சேவை சாதிக்கிறார்,
அந்த சுதர்சன ஆழ்வாரும் சக்கத் ஆழ்வாரும் தான் ரேகாருக்குமா சேவை சாதிக்கிறார் அப்படின்னு அங்க அர்த்தம் வச்சுக்கணும். அந்த மாதிரி இங்கேயும் இந்த ரேகைங்கிறது விசேஷமாக மானியம், விசேஷமாக கொண்டாடப்படும்படியாக இத்தனை அடையாளம் இருந்தா அது கட்டாயம் மானியம் பதம் தானே. ஜோதிட சாஸ்திரங்கள்ல எல்லா சாஸ்திரங்களையும் கொண்டாடும்படியாக ஜெகதீஸ்வரனுக்கு இத்தனையும் இருக்கும்படியாக மானியமாக கொண்டாடப்படும்படியாக இருக்கு. அதனால மானியம் பதம் பவதி மௌலி விபூஷணம் நகா. இதுல அழகான ஒரு விஷயம் நகான்னு சொல்லியிருக்க, எங்களுக்கு அப்படின்னு நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சு எங்களுக்கு இந்த மௌலி விபூஷணமாக இருக்கட்டும்னு நமக்கும் சேர்த்து பிரார்த்திக்கிற, நமக்கும் பரம பிராப்தியம். அதனால முன்னாடி எல்லாம் பார்த்தா மதியம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார், என்னுடைய மனசானது ஈடுபடுறதுன்னு தன்னுடையதான் சொல்லியிருந்தார். அப்போ இந்த இடத்துல பசுபதி புறநாத பனிபதி புறநாத பாதுமாம் தேவநாதாங்கிற மாம் தானே இருக்கு, என்னையும் தான் இருக்கு. இங்க பாத்திரம் நம்ம எல்லாரும் கூட சேர்த்துக்கிற சுவாமி தேசிகன் மௌலி விபூஷணம் நகம் அப்படின்னு சொல்றேன். இல்லாட்டா சில சமயம் என்ன பண்ணுவாங்க கேட்டா, தன்னை சொல்லும் போதே கூட பகுச்சரத்தை சொல்லலாம்னு ஒரு ரகம் இது, எங்களுக்கு தனியே எனக்கும் இல்லாம எங்களுக்குன்னு சொல்லிக்கலாம்னு வந்து இந்த ரீதியும் அர்த்தம் சொல்லலாம், இல்ல இன்னொரு ரீதியும் அர்த்தம் சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு திருவடியினுடைய பிரபாவங்கிறது ஆச்சாரியாளுக்கு கூட இருக்குங்கிறத சுவாமி தேசிகன் வந்து எதிராஜ சத்ருதியில் சாதிச்சிருக்கார். லிப்சே லக்ஷ்மண யோகின பதயுகம் ரத்யாபராகச்சடா ரக்ஷாரோபண தன்ய சூரி பரிஷத் சீமாந்த சீமாந்திகம் பிக்ஷா பரியட்டனக்ஷணேஷு விபராம் சக்கரே கரத்கில்பிஷா எத் விநியாச முகேன பத்திரமகரி முத்ராம் சமுத்ராம்பரா அப்படின்னு பகவத் ராமானுஜர் பிக்ஷா பரியட்டனம் பண்ணும்பொழுது தெருவில் போய் பகவதி பிக்ஷாந்தேகி என்பதாக பிக்ஷா பரியட்டனம் சன்னியாசியோல்யோ அவர் பிக்ஷா பரியட்டனம் பண்ணும்பொழுது அவருடைய திருவடி பட்டுதான் இங்க அந்த திருவடி பூமியில படப்பட அந்த திருவடியினுடைய அடையாளங்கள் ரேகைகளுடைய அடையாளங்கள்லாம் பூமியில பட அப்ப ஸ்ரீரங்கமே அந்த பாக்கியம் பண்ணித்து அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்துல திருவீதியில எழுந்திருக்கும் போது அவருடைய திருவடி அடையாளம் பட்டு ஸ்ரீரங்கம் பாக்கியம் பண்ணித்துன்னு தேசிகனுடைய திருக்குமாரர் சாதிக்கிறார். இந்த மாதிரி பகவானுடைய அவதாரத்தினாலையும் ஆச்சாரியர்களுடைய அவதாரத்தினாலையும் ஒரு பெருமை வரும்படியாக அவளுடைய திருவடிங்கிறது மானியம் பதமாக அங்கே கொண்டாடப்படும்படியான திருவடியாக இருந்துருக்கு. இந்த ரேகைகள்லாம் நமக்கு சேவித்து நாம் அனுபவிக்கும்படியாக இருக்கு, அவர்களுடைய பரத்தத்தை தெரிவிக்கும்படியாகவும் இருக்கு என்பதாக அர்த்தம். அடுத்தது சித்திரம் தொதீய பத பத்ம பராக யோகா யோகம் வினா பியுகபத் விளையும் பிரயாந்தி விஸ்வஞ்சி நிர்ஜரபதே சிரசி பிரஜானாம் வேதஸ்வஹஸ்தலிகிதானி துரக்ஷராணி. இந்த ஸ்லோகத்துல அந்த திருவடி தூள் சொல்ற, அது கூட விட்டு வைக்கல, திருவடி நகம் நகத்துல இருக்கக்கூடிய பிரகாசம் அப்படி ஒண்ணு ஒன்னா சொல்லிடுவார், ரேகையெல்லாம் சொன்னவர். எம்பெருமானுடைய திருவடி தூள் பாத தூளி அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லையே, இந்த பாத தூளி பட்டுதுன்னா போருமே நமக்கு வேற என்ன வேணும். அதனால எம்பெருமானே தேவநாத பெருமானே உன்னுடைய திருவடி தாமரையிலேருந்து வரக்கூடிய ஒரு தூளி, அந்த தூளி சம்பந்தம் வந்துருத்துனா எங்களுடைய தலையெழுத்து மொத்தமும் மாறி போயிடும் அப்படின்னா, தலையெழுத்தெல்லாம் மொத்தமும் மாறி போயிடும். தலையெழுத்துனா தலையில எழுதியிருக்காங்களோ பிரம்மா எழுதியிருக்காரா, அவ பிறக்கும் போதே அவளுக்கு என்னென்ன அனுபவிக்கணும் அப்படிங்கிறத பிரம்மாவானவர் தன்னுடைய கைப்பட எழுதியிருக்காராம். வேத ஸ்வஹஸ்த லிகிதானி துரக்ஷராணி, பிரம்மாவானவர் தன் கைப்பட தலையில எழுதி வச்ச துரக்ஷரங்களுக்குள் என்னென்ன துக்கங்களை அனுபவிக்கணும் இவன், அவ இந்த ஜென்மத்துல இன்னும் மோசமா போனோம் அப்படின்னா ஏதாவது எழுதியிருந்தார்னா அந்த துரக்ஷரங்கள் மொத்தமும் போகும்படியாக உம்முடைய திருவடி தூள், திருவடியிலேருந்து பட்டு வந்த தூள் அப்படிங்கிறது, அந்த தூள் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, அக்ஷரங்கள் மேல திருவடி தூள் பட்டுருத்தோன்னா அப்புறம் அக்ஷரம் தெரியாது, அப்புறம் பிரம்மாவுக்கே தெரியாது தானே எழுதினோங்கிறது, அவருக்கே தெரியாத மாதிரி இந்த திருவடி தூள் வந்து மொத்தத்தையும் அழிச்சிடும் இல்ல மொத்தத்தையும் மறைச்சிடும். அதனாலே நிர்ஜரபதே தேவநாத பெருமானே பிரஜானாம் சிரசி ஜனங்களுடைய சிரஸ்ல வேத ஸ்வஹஸ்த நிகிதானி துரக்ஷராணி, பிரம்மாவானவர் தன்னுடைய கையினாலே எழுதி வச்ச அந்த துரக்ஷர்முகள் கெட்டகக்ஷரங்கள் அதெல்லாம் விஸ்வஞ்சி அப்படின்னா நாலா பக்கம் இருக்கான், தலையில எங்க ஒரு இடத்துல எழுதினா பரவாயில்ல தலை மொத்தம் எழுதி வச்சிருக்க, எல்லா பக்கமும் பரவி இருக்கக்கூடிய அந்த துரக்ஷரங்கள் கெட்ட அக்ஷரங்கள் மொத்தமுமே விலையம் பிரயாந்தி மொத்தமா அழிஞ்சிருக்கும். ஏன்னா மொத்தத்தையும் அழிச்சுட்டார், திருவடி தூளை வச்சு அழுக்கப்பட்டா எல்லாம் அழிஞ்சிடும் போல் எழுத்தெல்லாம் அந்த மாதிரி அழிச்சுட்டார் பெருமாள். எப்படி அழிஞ்சதுங்கிட்டா ததீய பதபத்ம பராக யோகா, நான் அழுக்குன்னு சொல்றேன்
பொடி அப்படின்னா அழுக்குன்னு அர்த்தம் கிடையாது. தாமரப்பூவினுடைய பொடின்னு உதாரணம் சொல்றேன். தாமரப்பூ இருக்கேன், அதுல பொடி இருக்கும். தாமரப்பூ கையில எடுத்து பார்த்தா தெரியும், அது உள்ளுக்குள்ள பொடி எல்லாம் வரும். திருவடிங்கிறது தாமரப்பூ, அந்த தாமரப்பூனுடைய பத பத்ம பராகம் அப்படின்னு, தாமரப்பூல பராகம் இருக்கும் இல்லையோ, பொடி இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி இந்த திருவடி தாமரையிலிருந்து வரக்கூடிய அந்த பராகத்தினுடைய மகரந்த பொடின்னு சொல்லுவாங்க. அந்த பொடியினுடைய யோகா சம்பந்தத்தினாலே எங்களுடைய அந்த துரக்ஷரங்கள் தான் போயிடுது அப்படின்னு. யோகம் வினாபி யுகபத் விலையும் பிரயாந்தி. ஒரே சமயத்துல இந்த அக்ஷரங்கள் மொத்தமுமே விலையும் பிரயாந்தி எல்லாமே அழிஞ்சு போயிடுது. யோகம் வினாப்பின்னு ஒன்னு சொல்ற, யோகம் இல்லாமே அழிஞ்சிடுத்துன்னு. அதாவது என்ன கேட்டா, பிரம்மா தலையில எழுதின இந்த துரக்ஷரங்கள் மொத்தம் மாறணும்னா அதுக்கு ஒரே வழி யோகம் பண்ணணும். என்ன யோகம்? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படிங்கிற யோகங்கள்லாம் பண்ணினாதான் ஓரளவு நம்ம தப்பிக்க முடியும், இல்லாட்ட தப்பிக்க முடியாது. இப்ப நாம எந்த யோகம் பண்ணோம்னா, யோகம் வினா அப்படி ஒரு யோகமும் பண்ணல, ஆனா எல்லாம் போயிடுது. யோகம் பண்ணாம எப்படி போச்சு? யோகம் பண்ணாட்டா போகாதே அப்படின்னா, தொதிய பரபத்ம பராக யோகாது அப்படின்னா உன்னுடைய திருவடி யோகத்தினாலே போயிடுது அப்படின்னு. யோகங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். முதல் அர்த்தம் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இதெல்லாம் நம்ம பண்ணல. பின்ன இன்னொரு யோகம் ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்கு, அது என்ன கேட்டா, பகவானுடைய திருவடி சம்பந்தம்ங்கிற யோகம். அந்த திருவடி தூளுடைய சம்பந்தம், யோகம்னா சம்பந்தம்னு அர்த்தம், திருவடி தூளுடைய சம்பந்தம் அப்படிங்கிற யோகம் கிடைச்சிருக்கு. அந்த யோகம் இருக்கு அப்படின்னால கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, உன்னுடைய திருவடி சம்பந்தம் அப்படிங்கிற யோகம் இருக்கு அப்படின்னால இந்த பாபங்கள்லாம், இந்த துரக்ஷரங்கள்லாம், நாங்க எங்க தலையெழுத்தெல்லாம் மொத்தமுமே அழிந்து போய்விட்டது அப்படின்னு. சித்திரம் என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறத, இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் பண்ணாதான் மாறும்னா, இது அது இல்லாம யோகம்னா வேற ஏதோ அர்த்தம் வச்சுன்னா அதுல கூட மாறிடுத்தே அப்படின்னு. யோகம்னா கர்மயோகம்னா உபாயம்ங்கிற அர்த்தம், கர்மயோகம், ஞான யோகம் அங்கெல்லாம் யோகம்ங்கிறதுக்கு உபாயம்னு அர்த்தம். இந்த கர்மங்கிற உபாயம், ஞானங்கிற உபாயம், பக்திங்கிற உபாயங்கள்லாம் பண்ணா நாங்க ஒரு உபாயமே பண்ணல. பின்ன என்ன யோகம் வந்தது அப்படின்னு கேட்டா, சித்தோபாயமான எம்பெருமானுடைய திருவடி யோகம். இந்த இடத்துல யோகம்னா சம்பந்தம், திருவடி சம்பந்தம் வந்துருப்பே. இதுல என்ன சித்தம் சுவாமி தேசிய நீங்க விஸ்வஞ்சி நிஜரபதே சித்திரம் தான் ஸ்லோகமே ஆரம்பம். சித்திரம் தொதிய பத பத்மபராக யோகா அது அப்படின்னு ஆரம்பம். என்ன விசித்திரம், என்ன ஆச்சரியம் பார்க்க, ரெண்டு ஆச்சரியம் இதுல இருக்கு. என்ன, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் பண்ணாதான் இது போகும், இந்த துரக்ஷரங்கள்லாம் போகும்னா அது எல்லாமே போயிடுச்சு. யோகம் வீணா அபி அப்படின்னு இல்லாம எப்படி போச்சோம்னா, இதுக்கு பதிலாக வேற ஒரு யோகம் வந்திருக்கு அப்படின்னா இருக்கு, அது தொதிய பத பத்ம பராக யோகா அப்படின்னு. அதனால ரெண்டாவது ஆச்சரியம் என்ன கேட்டா, இந்த யோகம் இல்லாட்ட கூட பதபத்ம பராக யோகம் வந்திருக்கு. மூணாவது ஆச்சரியம் என்ன கேட்டானா, யுகபத்து விலயம் பிரயாந்தி. யுகபத்துன்னு ஒண்ணு போடுறாரு, ஒரே சமயத்துல போயிடுதுன்ட்டு. அதாவது கர்மயோகம், ஞான யோகம் பண்ணானா கிரமமா தான், கர்மயோகம் போய் கர்மயோகம் பண்ணி அதனாலே சில பாப்பங்கள் போய், ஞான யோகம் பண்ணி அதனாலே சில பாப்பங்கள் போய், பக்தி யோகம் பண்ணி அதனாலே சில பாப்பங்கள் போய், இப்படிதான கிரமேண தானே வரணும். ஆனா எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தினால யுகபத்தை ஒரே சமயத்துல மொத்தமும் போயிடுது, எல்லா பாப்பமுமே எல்லா துரக்ஷரங்களுமே மாறி போயிடுது அப்படின்னு சொல்லும் போது, இது உள்ளுக்குள்ள வேதாந்த அர்த்தங்கள்லாம் இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்படி ஆனால் பக்தி யோகம் பண்றவன் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் ஒண்ணு ஒன்னா பண்ணி ஒண்ணு ஒன்னா பாப்பத்தை போக்கெடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போறான். ஆனால் சரணாகதி பண்றவன் எம்பெருமானுடைய திருவடியே பெரிய உபாயமாக அவன் பற்றி இருக்கிறபடினாலே அவனுக்கு அந்த க்ஷணத்திலேயே இவனை மாதிரி பல ஜென்மங்களோ இல்ல பல வருஷங்களோ தேவையில்லாமல் அந்த அந்த விஷயமும் நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். அந்த சரணாகதி சாஸ்திரத்தினுடைய ஒரு ரகசியம் அதுவும் நமக்கு இங்க கிடைக்கும். சித்திரம் துதிய பத பத்ம பராக யோகா, யோகம் வினாபி யுகபத்து விலயம் பிரயாந்தி. யுகபத்துன்னு ஒரே சமயத்திலேயே மொத்த பாபங்களும் போறது. விஷ்வஞ்சு நிர்ஜரபதே சிரசி பிரதானாம் வேதஸ்வகஸ்தலிகிதானி துரக்ஷராணி. இன்னொரு அழகான விஷயம் என்ன கேட்டா, வேதஸ்வகஸ், வேதஸ்னா பிரம்மா, அவர் ஸ்வகஸ்தலிகி தன்னுடைய கையினால எழுதின துரக்ஷரங்கள் அது யார் மாத்த முடியும், யாராலையும் மாத்த முடியாது. பிரம்மா எழுதினது போய் யாராவது மாத்த முடியுமாண்ணா? ஆனால் வேதஸ்தான பிரம்மானோர தன் கையினாலே எழுத துரக்ஷரங்களை பெருமாள் தன் காலினாலேயே போக்கடிக்கிறார் அப்படின்னு இருக்கும்போது, அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெருமை அப்படிங்கிறதுன்னு தெரியுது. இதுல இன்னும் கூட சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம மெதுவா பார்க்கலாம். நிறையா இனிமே தொடர்ந்து இனிமே இப்ப இதுல சரணாகதி பத்தி ஆரம்பிச்சு வச்சிருக்கேன், தொடர்ந்து இனிமே சரணாகதி பத்தி தான் சொல்ல போறேன். தேய விபுதபதே தம் தரிசிதா பீஷ்டதானஹா
சகசரசிஜவா அசா மேதினிபியாம் வசாபியாம் நலவனமிவ மிருதன் பாபராசிம் மதீயம் கருட சரிதனூபே கந்தஹஸ்தீவ தீவ்யன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.